ஸோ ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மதன் ப்ரோவோட இஷ்யூ பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதன் ப்ரோ மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. அதாவது அவரோட லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் அவர் ஆஜர் கூட ஆக சொன்னாங்க, பட் அவர் இன்னும் ஆஜராகலை. ஸோ தலைமுறைவே அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகே, அண்ட் இந்த நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர், அதாவது சில நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும் அப்புறம் சில யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்காக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மதன் ப்ரோ ரொம்ப கெட்டவர் மாதிரியும், அண்ட் இந்த கேமிங் அப்புறம் இந்த கேமிங் கம்யூனிட்டி இதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் ரொம்ப கெட்டு போகிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்க ஒரு கேமராக எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதன் ப்ரோ. ஸோ மதன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைவ் ஸ்ட்ரீம்ல ஆபாசமாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவர் லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து ஒருத்தனை அப்புறம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவார். ஸோ அதனால அவர் மேலே கேஸ் போட்டதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அது ஒரு பெரிய தப்பு தான். பட் கிட்டத்தட்ட அவர் 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ 18+ லைவ் தான் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்கலை. பட் இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே கேஸ் புக் பண்ணி இவர் இந்த மாதிரி தப்பாக பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ டார்கெட் பண்ணி அண்ட் பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மதன் ப்ரோவை அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. பட் அவர் அந்த மாதிரி ஆபாசமா பேசுனது கண்டிப்பாக தப்பு தான். ஸோ அதனால அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த சில நியூஸ் சேனல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க அவரை பற்றி. அதாவது அவர் சின்ன பசங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி சூப்பர் சாட் பண்ண வைக்கிறாரு அண்ட் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு சின்ன பசங்களெல்லாம். ஸோ எனக்கு சூப்பர் சாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அவர் ப்ளே பண்ணுறது அப்புறம் அவர் பேசுறது இதெல்லாம் பிடிச்சு போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் சாட் பண்ணுறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவாலாம் பேசுவார். ஸோ அதெல்லாம் பிடிச்சு போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் சாட்டே பண்ணுறாங்க. பட் இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன பசங்களை ஏமாற்றி வந்து காசு வாங்குறாரு. அண்ட் ஜிபே நம்பர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு அவரோட ஸ்க்ரீனில், அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் வாங்குறாரு அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டுட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி நியூஸ்லாம் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை சொன்னேன். பட் இதை விட ரொம்ப மோசமாக கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கோபமாக வருது. பட் அவர் எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது பண்ணியிருக்காரு. பட் அதை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை பேசவே இல்லை. ஒன்லி அவரோட நெகட்டிவ் சைடை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதாவது கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ஹெல்ப் கேட்பாங்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களுக்கு ஜிபே பண்ணுறது, அதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க, உடனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் சில சேரிட்டி ஆசிரமம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த ஹெல்ப் இஸ் எ செயின் அப்படின்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். அப்புறம் அவங்க கூட ப்ளே பண்ணுறவங்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கவே இல்லை. ஸோ ஒன்லி அவரோட நெகட்டிவ் சைடை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸாக இருக்கட்டும் அப்புறம் சில யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தப்பே இல்லை. பட் அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் சில யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதன் ப்ரோ இந்த இஷ்யூ ஒரு மெயினாக வச்சுக்கிட்டு கேமிங்னாலே இப்படி தான், கேம் விளாட்றவங்களாம் உருப்படாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கே ஒரு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கேமிங்னா என்ன அப்படின்னே தெரியாதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கேமிங்கில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. ஏதோ ஒரு சேனல் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு அப்படிங்கும் போது நீங்கள் இங்கே இருக்கிற கேமர்ஸ் அப்புறம் கேமிங் சேனல் மொத்த கேமிங் கம்யூனிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக பேசவே கூடாது, ஏன்னா அது மிகப்பெரிய தப்பு. ஸோ இவங்களாம் இந்த மாதிரி ஃபேக்காக நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால தான் இங்கே இன்னும் கேமிங் கம்யூனிட்டி அவ்வளோவா வளரவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஃபேக்காக நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால வீட்டில் பார்க்குற நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவன் கேமிங் சைடு போனால் இவனும் இந்த மாதிரி கெட்டு போயிடுவான், இவனுக்கு இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பார்த்துட்டு, அதாவது இந்த மதன் ப்ரோ இஷ்யூ அந்த நியூஸை பார்த்துட்டு யூடியூப்லாம் பண்ண வேண்டாம், அதுவும் பப்ஜி அந்த ரிலேட்டடாக பண்ணவே வேண்டாம், ஸோ வேற ஏதாச்சும் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் வேற வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு, அதாவது நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட மொதல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் வேற ஏதாச்சும் வேலையை பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணி இது வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பார்க்குற பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க அதாவது அவங்க சில்ட்ரனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் விளையாடாத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமிங் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ வளரவே இல்லை. ஸோ இதில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமிங்கில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பேஷனாக இருப்பாங்க, கேமிங்கில் அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு இ ஸ்போர்ட்ஸ் பிளேயராக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க.
ஸோ அவங்கள மாதிரி அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நியூஸை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஆலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ வேற ஏதாச்சும் வேலையை பாரு அப்படிம்பாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூடியூப்ல மணிக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க, பப்ஜி தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் இதை ஒரு இஷ்யூவா வச்சு கூட மேபி பப்ஜி வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு இஷ்யூ வந்து பைரஸ் ஆகுது அப்படிங்கும் போது பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்கன்னா அகைன் பேன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுது? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் அப்புறம் இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்றவங்க, இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அஃபெக்ட் ஆவாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்கா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ற சில நியூஸ் சேனல்ஸ் அப்புறம் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சப்போஸ் இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க நியூஸ்ல சொல்ற எல்லா நியூஸையும் அப்படியே நம்ப வேண்டாம். அதுல சில உண்மைகள் இருக்கு, சில பொய்களும் இருக்கு. ஸோ நீங்க அதை அப்படியே நம்ப வேண்டாம். அண்ட் கேமிங் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப தப்பான விஷயம்லாம் இல்லை. அதுல எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஷ்யூ மூலமா வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த விஷயத்த தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் கூட. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோல நான் எதுவும் தப்பா பேசுறீங்க அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. அண்ட் நான் என்ன தப்பா பேசுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.